நம் குலதெய்வம் நமது வீட்டில் இருப்பதை காட்டும் 18 அறிகுறிகள். வீட்டு பூஜை அறையை திறந்தால் எப்போதும் நறுமணமாக இருக்கும். சாமி படங்களுக்கு வைக்கும் மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்றவை நிறம் மாறாமல் 4-5 நாட்கள் பொலிவுடன் இருக்கும். வீட்டுக்குள் நுழைந்தால் சமையல் வாசனையை மீறிய பூஜை வாசனை, அதாவது பூக்கள், சூடம், சாம்பிராணி, ஊதுவத்தி, வேப்பிலை, எலுமிச்சை, சந்தனம், விபூதி போன்றவற்றின் வாசனை அவ்வப்போது வந்து போகும். வீட்டு வாசல், ஜன்னல், பால்கனி, மதில் சுவர்களில் தினமும் காகம் வந்து கரைந்துவிட்டு போகும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என அடிக்கடி பேச்சு வீட்டில் எழும். அல்லது வீட்டுக்கு வருகை தரும் பெரியவர்கள் யாரேனும் அடிக்கடி அறிவுறுத்துவர். வீட்டு குழந்தைகளை அவர்கள் செய்த ஏதேனும் ஒரு நற்செயலை குறிப்பிட்டு ஊரார் அடிக்கடி புகழ்வர். வீட்டு சமையல் அறையிலும் பாதுகாத்து வைத்திருக்கும் உணவுப் பொருட்களிலும் பூச்சிகள், புழுக்கள் காணப்படாது. எப்போதோ காணாமல் போய்விட்டதாக எண்ணிய உங்களுக்கு தேவைப்படுகிற பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். இதில் பணம், நகை, ஆவணங்களும் அடங்கும். வீட்டில் பள்ளிகளின் நடமாட்டம் இருப்பதும், குடும்பத்தார் முக்கிய விஷயங்களை உரையாடும் போது அந்த பள்ளிகள் சப்தம் எழுப்புவதும் அறிகுறிகளே. கோயிலிருந்து கொண்டு வந்து பூமாலைகளை மாட்டி வைத்தால் அவை குறைந்தது 2 நாட்களாவது வாடாமல் கருகாமல் இருக்கும். குலதெய்வம் ஆண் கடவுளாக இருந்தால் இரவு நேரத்தில் திடீரென சுருட்டு வாசனை அல்லது புகையிலை கருகும் வாசனை வந்து போகும். கோயிலில் இருந்து பிரசாதமாக வாங்கி வந்து வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கும் எலுமிச்சை கருகி சுருங்கி போகலாம். ஆனால் அழுகாமல் இருக்க வேண்டும். அழுகினால் வீட்டில் துர்சக்திகள் இருக்கிறது என்பதை உணர்தல் அவசியம். பூஜையறை கலசத்தில் சுவாமிக்காக வைத்திருக்கும் தண்ணீர் அவ்வப்போது சலனமாகும். ஒரு நாள் முடிவதற்குள் அதில் 1 கோடி அளவாவது நீர்மட்டம் குறைந்திருக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை வருமாயின் விவாதம் தொடங்கும் போதே யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து அமைதியாவர். மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் அகல் விளக்கேற்றி வைத்தால் அதன் சுடரில் அவ்வப்போது சில வண்ணங்களில் ஜுவாலைகள் வந்து போகும். கெட்ட நோக்கத்துடன் வெளியாட்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்து தங்கி உறவாடினால் அவர்களுக்கு திடீரென வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நலக் கோளாறுகள் வந்து அவர்களை வீட்டை விட்டு விரட்டியடிக்கும். உச்சக்கட்ட பொருளாதார தட்டுப்பாடும் அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்கும் நிலையும் வராத அளவுக்கு ஏதேனும் பணவரவு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஏதேனும் சுபகாரியங்களை திட்டமிடும் அதே நாளில் நண்பர்களோ உறவுகளோ யாரேனும் வெளியிருந்து வீட்டுக்கு வருகை தந்து கோயில் பிரசாதம் தருதல் என்பது வீட்டுக்குள் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதற்கு கூடுதல் அறிகுறி.